ஒரு குழுவினர் இந்த சிலுவை பாடுகளை அனுபவித்தனர். ஏராளமான ஆன்மாக்களை பார்த்தேன். சிலர் ஆணிகளால் சிலுவையில் அறையப்படவில்லை, மாறாக அவர்களின் கரங்கள் சிலுவையோடு ஒட்டி கொண்டிருந்தன. மற்றும் சிலர் சிலுவையில் அறையப்படவும் இல்லை, ஆனால் அவர்கள் சிலுவையை தங்கள் பின்னால் இழுத்து கொண்டு வந்தார்கள். இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நிறைவை பெறாதவர்கள். இயேசு என்னை பார்த்து கூறியது, நீ பார்க்கும் இந்த ஆன்மாக்களும் என்னை போல் பல வழிகளில் வேதனையை அனுபவிப்பவர்கள், என்னை போல் மகிமையை அடைவார்கள் என்றார். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு சிலுவையில் உயிர் விட்டது. சிலுவையில் ஆணிகளால் அறையுண்ட இற இயேசுவின் வேதனையை நான் கண்டேன். மெல்லிய ஒளி ஒன்று அவரின் இதயத்திலிருந்து எழுந்தது. சிறிது நேரம் கழித்து அவர், நான் தாகமாயிருக்கிறேன், நான் தாகமாயிருக்கிறேன் ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்காக என்றார். என் அன்பு மகளே, ஆன்மாக்களை மீட்பதில் எனக்கு உதவிடு. நீ படும் துன்பங்களை என் சிலுவை பாடுகளோடு சேர்த்து விண்ணக தந்தையிடம் பாவிகளுக்காக ஒப்புக்கொடு என்றார். அவரின் விலாவில் இரு பக்கத்திலிருந்தும் ஒளிக்கதிர் எழுவதை நான் கண்டேன். இந்த காட்சியை பார்த்த என் ஆன்மாவிற்குள் ஒரு தனியாத தாகம். ஆன்மாக்களை மீட்பதிலும் என்னை முழுவதும் இந்த ஏழை ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் என்னை முழுவதுமே தந்தை கடவுளிடம் கையளித்தேன். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும்
இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இறைவா, எல்லாம் வல்லவரே, நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இறைவா, எல்லாம் வல்லவரே, நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இறைவா, எல்லாம் வல்லவரே, நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். எம்மை அளவில்லாமல் அன்பு செய்யும் எம் அன்பு தந்தையே, உம் இரக்கமோ முடிவில்லாதது, உம் கருணையோ முடிவு பெறாதது. எம்மை இரக்கத்தோடு கண்ணோக்கும் உம் கருணையை எங்கள் மேல் அதிகப்படுத்தும். நாங்கள் பல துன்பங்களை அனுபவிக்கும் போதும் நம்பிக்கையை இழந்து வாழ்வினை அச்சத்தோடு நோக்கும் போதும் நீரே எமக்கு நிலையான உறுதியான நம்பிக்கையாயிரும். எங்களையே முழுவதும் உம் திருச்சித்தத்திற்கு கையளிக்கிறோம். என்றும் வாழும் இறைவா, உம்முடைய முடிவில்லாத இரக்கப் பெருக்கத்தாலும் அளவிட முடியாத பரிவோடும் எம்மை அன்போடு நோக்கியருளும். உமது இரக்கம் எம்மில் பெருகச் செய்யும். அப்போது எங்கள் துன்ப நேரத்தில் நாங்கள் சோர்வடைந்து நம்பிக்கை இழக்காமல் மிகுந்த நம்பிக்கையோடு அன்பும் இரக்கமும் மிகுந்த உமது பரிசுத்த சித்தத்திற்கு எம்மையே ஒப்பு கொடுக்கிறோம். ஓ மிகுந்த இரக்கம் நிறைந்த இறைவா, நன்மைக்கு பாத்திரரே, துன்பமெனும் நரகத்தில் உழலும் மனித குலம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஓ இரக்கமும் தயாளமும் நிறைந்த இறைவா, உம்முடைய வல்லமையுள்ள குரல் பூமியில் துன்புறும் எங்கள் ஜபத்தை தள்ளாமல் உன்னத கடவுளின் திருமுன் சேர்ப்பீராக. ஓ இறைவா, எங்கள் புரிதலுக்கு அப்பாற்பட்ட நன்மை நிறைந்தவரே, எங்களது துன்பத்தை முற்றும் உணர்ந்தவரே, எங்களது சொந்த பலத்தால் உம்மிடம் வர முடியாது என்பதை அறிந்தவரே, உமது அருளையும் இரக்கத்தையும் எம்மில் அதிகமாய் பொழிய வேண்டுமென்று வேண்டுகிறோம். எங்கள் வாழ்விலும் இறப்பின் வேளையிலும் நாங்கள் முழு விசுவாசத்தோடு உமது சித்தத்தை நிறைவேற்ற உமது தயவை மன்றாடுகிறோம். உமது இரக்கம் மிகுந்த எல்லாம் வல்ல இறையருள் பிசாசின் பிடியிலிருந்து எங்களை காக்கும் கவசமாய் இருப்பதாக. உமது இரண்டாம் வருகையின் போது உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இறை இயேசு எங்களுக்கு வாக்களித்த அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம் என்றும், அவரது இரக்கம் மிகுந்த இதயத்தின் வழியாக வான் வீட்டின் கதவினை அடைவோம் என்று விசுவாசிக்கிறோம்.